பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி, அதாவது காசியில் வந்து இருக்கோம். காசிக்கும் மனிதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை வாழ்ந்து அவனுடைய ஆசைகள் அனைத்தையும் அனுபவித்து முடிச்சோ, இல்லை வந்து கேள்வி ஞானத்தினால் இதில் ஒன்றுமே இல்லைன்றது புரிதல் வந்ததுனாலோ அது எங்கே போய் முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்சம் அல்லது முக்தியை நோக்கி நிச்சயமாக முடியும். அப்படிப்பட்ட மோட்சத்திற்கும் முக்திக்கும் ஒரு அற்புதமான அருமையான இடம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசி. இந்த மகா சிவராத்திரி நாளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு சாதாரண நாளே வந்து கிடையாது. அதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோவை காசியில் இருந்துட்டு நான் பேசுகிறேன். பொதுவாகவே ஒரு மனிதன் என்பவனுக்கு முதுகுத்தண்டி என்பது மேல் நோக்கி இருக்கும். முதுகுத்தண்டி நேராக இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டு இருக்கக்கூடிய மனிதனால் தான், அந்த உயிரினால் தான் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சக்தியானது மேல் நோக்கி பயணம் செய்கிறது. எப்போது கீழ் நோக்கி இருக்கக்கூடிய சக்தி மேல் நோக்கி பயணம் செய்கின்றதோ அப்போது அது சகஸ்ரா வழியாக பிரிந்து இந்த பிரபஞ்சத்துடன் பிரபஞ்சமாக கலந்து விடுகிறது. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனித பிறப்பு என்பது மிகவும் அரிதான ஒன்று. இதனால் தான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று கூறினார்கள். இந்த மனித பிறப்பு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை அடைவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த யோக பயிற்சி தீட்சையாக பெற்று நாம் பயிற்சி செய்து கொண்டே வர வேண்டும். நார்மலாக நம்ம உட்கார்ந்து பயிற்சி செய்வதற்கும் இந்த மகா சிவராத்திரி அப்படின்ற நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி மேல் நோக்கி மிகவும் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம். ஏன்னா ஈத்தர் அப்படின்னக்கூடிய அந்த ஆற்றலானது, பேராற்றலானது அந்த 18ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று மிகவும் அதிகப்படியாக இறைவனே நேரடியாக வரக்கூடிய அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் வந்து இந்த மகா சிவராத்திரி நாள். இந்த நாளன்று ஒருவர் கண் விழித்து தூங்காமல் மனதை ஒருநிலைப்படுத்தி இரவு முழுவதும் விழித்து நாம் வந்து தியானமோ அல்லது தவமோ செய்யும் போது நமது கர்ம வினைகள் முழுதுமாக அழிந்து உச்சகட்ட நிலையான பிறவியில்லா பெருவாழ்வை அடைவதற்கு ஒரு அச்சாணியாக ஒரு பாலமாக அமைகிறது. லாஸ்ட் டைமே காசியிலிருந்து நம்ம பல பேருக்கு வந்து இந்த குண்டலினியை மேல் நோக்கி எழுப்பதற்குண்டான பயிற்சியை கொடுத்துருந்தோம். பல பேர் வந்து அவர்களுடைய ஆற்றலை வந்து அந்த அன்னைக்கு அப்போதே வந்து இருக்கும் இடத்தில் பல்வேறு நாடுகள்லேருந்து கலந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றலை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது. அதே போல இந்த வருடமும் பிப்ரவரி 18ஆம் தேதி இப்படி ஒரு பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரி நாளான அன்று இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வந்து கண்டினியூவா மிகவும் சக்தி வாய்ந்த குண்டலினியை மேல் நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து ஆன்லைன் ஜூம் வாயிலாக கொடுக்கலான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு மேலே வந்து ஆல்மோஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரு சில சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் உங்களது பெயரை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.